அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய வகுப்பில் மேல்நிலை முதலாம் ஆண்டு அரசியல் அறிவியல் தொகுதி இரண்டில் இடம்பெற்றுள்ள அழகு ஒன்பதுக்கான பாடத்தை காண இருக்கிறோம் அழகு ஒன்பது என்பது அரசியல் கொள்கைகள் பகுதி இரண்டு ஏற்கனவே அழகு எட்டில் அரசியல் கொள்கைகள் பகுதி ஒன்றை கண்டிருப்போம் அதன் தொடர்ச்சியாக அரசியல் கொள்கைகள் பகுதி இரண்டில் முதல் பகுதியில் அனார்க்சிசம் பெண்ணியம் ஆகியவற்றை ஏற்கனவே கடந்த வகுப்பில் கண்டோம் அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது பகுதியை இவ்வகுப்பில் காண்போம் அரசியல் கொள்கைகள் பகுதி இரண்டில் இரண்டாவது பகுதி சமுதாயவாதம் சமுதாயவாதம் ஓர் அரசியல் கோட்பாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தோன்றியது சமுதாயவாதம் என்பது ஒரு அரசியல் கோட்பாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தோன்றியது மைக்கேல் சாண்டர் என்னும் அறிஞர் தாராளவாதமும் நீதியின் எல்லைகளும் லிபரலிசம் அண்டு த லிமிட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ற நூலை எழுதினார் இந்த நூலில் புது தாராளவாதத்தையும் ஜான் ரால்ஸ் என்பவரின் நீதி கோட்பாட்டையும் கடுமையாக விமர்சித்திருந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுகளில் ஆங்கிலேய அறிஞரான குட்வின் பார்மி என்பவர் சமூகவாதி என்ற சொல்லை உருவாக்கினார் சமுதாயவாதம் எதற்காக தோன்றியது சமுதாயவாதம் என்பது தாராளவாதத்தையும் மார்க்சியவாதத்தையும் எதிர்த்து தோன்றியது மார்க்சியம் தாராளவாதத்தை எதிர்க்க காரணம் என்ன தாராளவாதம் தனிநபர்களுக்கு அதிக தேவையற்ற முக்கியத்துவத்தை கொடுத்தது மார்க்சியம் வகுப்புவாதத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தது அதனால்தான் தாராளவாதத்தையும் மார்க்சியவாதத்தையும் எதிர்த்து சமுதாயவாதம் தோன்றியது சமுதாய சமூகம் என்றால் என்ன சமுதாய சமூகம் என்பது சமுதாயம் என்ற ஒரு தனியழகும் சமூகம் என்ற ஒரு தனியழகும் உருவாக்கத்தின் அடிப்படை மூலச்சொல்லாக சமுதாயமே இருந்தது சமுதாயம் என்ற மூலச்சொல்லில் இருந்துதான் சமுதாயவாதம் என்பதும் சமூகம் என்பதும் தோற்றம் பெற்றது சமுதாயவாதத்தின் முக்கியத்துவம் மனிதன் வெற்றிடத்தில் பிறப்பதில்லை மனிதன் வெற்றிடத்தில் பிறப்பதில்லை மாறாக மனிதன் ஒரு சமூக விலங்கு மனிதன் ஒரு கலாச்சார விலங்கு குறிப்பிட்ட சமுதாயத்தின் பண்பாட்டில் பிறக்கின்றான் மனிதனுடைய நம்பிக்கை நடத்தை திறமைகள் அணுகுமுறைகள் எல்லாம் அவனுடைய சமுதாயத்தால் உருவாக்கப்பட்டவையே ஆகும் மனிதன் சமுதாயத்துடன் பின்னி பிணைந்து வேரூன்றி வாழ்கின்றான் எவ்வாறு மனிதனுக்கும் சமுதாயத்திற்குமான நெருக்கம் உள்ளது என்பதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டுள்ளது அதை நாம் தெளிவாக பார்ப்போம் உதாரணமாக தமிழகத்தில் பிறந்த ஒரு குழந்தை தமிழ் மொழியை நன்றாக பேசுவது இயல்பு அதே போல ஜப்பான் நாட்டில் பிறந்த ஒரு குழந்தை ஜப்பானிய மொழியை பேசுவது இயல்பான ஒன்று இதற்கு மாறாக இந்தியாவில் பிறந்த குழந்தை ஜப்பானிய மொழியிலோ அல்லது ஜப்பானில் பிறந்த குழந்தை மொழியை தமிழ் மொழியிலோ சிறப்பாக பேசும் என்று எதிர்பார்க்க இயலாது அரசு கோட்பாடு பொது நலனை மேம்படுத்தும் கருவியே அரசு என்று சமுதாயவாதம் கூறுகின்றது பொது நலனை மேம்படுத்தும் கருவியே அரசு என்று சமுதாயவாதம் கூறுகின்றது ஒவ்வொரு சமுதாயமும் நோக்கங்கள் லட்சியங்கள் நடவடிக்கைகளை எல்லோருடைய முன்னேற்றத்திற்காகவும் உருவாக்குகின்றன பொது நலனை மேம்படுத்த அரசு கோட்பாடுகளை உருவாக்குகின்றது அரசு பொது நலனை நிறைவேற்றும் முயற்சிகளிலும் ஈடுபடுகின்றது பொது நலனை சிதைக்கும் நடவடிக்கைகளையும் அரசாங்கம் தடை செய்கிறது இவையாவும் அரசு கோட்பாடுகளில் உள்ளடங்கியவாகும் உரிமை கோட்பாடு கான்செப்ட் ஆஃப் ரைட்ஸ் உரிமைகளும் கடமைகளும் நெருங்கிய தொடர்புடவை என்று சமுதாயவாதம் கூறுகின்றது தாராளவாதத்தில் தனிநபர் சுயாட்சி மற்றும் உரிமைகள் மீது கொண்டுள்ள அளவு கடந்த பற்றை சமுதாயவாதம் கடுமையாக விமர்சிக்கின்றது சமுதாயத்தின் நலன்தான் முக்கியம் சமூக நலனுக்காக தனிநபர் உரிமைகளை கட்டுப்படுத்தலாம் என்றும் தாராளவாதம் கூறுகின்றது நேர்மறை உரிமைகள் என்ற புதிய கருத்தை சமுதாயவாதம் ஆதரிக்கின்றது அரசு மானியத்துடன் கல்வி வீட்டு வசதி பாதுகாப்பான சுற்றுச்சூழல் எல்லோருக்கும் சுகாதாரம் போன்ற உரிமைகளை சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் வழங்குவது அரசின் கடமையாகும் சமுதாயத்தின் நேர்மறை உரிமைகள் அரசு உதவியுடன் கல்வி அரசு மானியத்துடன் வீட்டு வசதி சுத்தமான சுற்றுச்சூழல் எல்லோருக்குமான சுகாதாரம் இவையாவும் சமுதாயத்தின் நேர்மறை உரிமைகள் அடங்கும் உங்களுக்கு தெரியுமா என்ற தலைப்பில் நேர்மறை விஷயங்களை பற்றி பேசப்பட்டுள்ளது அவற்றை இங்கு சுருக்கமாக காண்போம் ராபர்ட் டி புட்னம் என்ற ஒரு அறிஞர் அமெரிக்காவில் வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு ஆய்வை மேற்கொண்டுள்ளார் அதனை பற்றி சுருக்கமாக இங்கு விளக்கப்பட்டுள்ளது ராபர்ட் டி புட்னம் என்ற அறிஞர் சமுதாயவாதம் தோன்றுவதில் முக்கிய பங்காற்றினார் பவுலிங் எனப்படும் விளையாட்டை புட்னம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டார் பல ஆண்டுகளுக்கு முன்பு பெரும்பான்மையான அமெரிக்கர்கள் பவுலிங் என்னும் விளையாட்டை விளையாடினார்கள் அப்போது தங்களிடையே சமூக தொடர்புகள் அறிவு திறமைகள் ஆகியவற்றை வளர்த்து கொள்வதற்கு பவுலிங் விளையாட்டை பயன்படுத்திக் கொண்டனர் மாறாக மக்களாட்சி கருத்தாக வெளிப்படுத்தப்படுவது என்னவென்றால் நாளடைவில் தொலைக்காட்சி வலைதளம் போன்ற புதிய வசதிகளும் பொழுதுபோக்கு கருவிகளும் தோற்றம் பெற்றன அதிகமாக இந்த புதிய தொழில்நுட்ப பொழுதுபோக்குகளில் மக்கள் ஆர்வம் செலுத்த தொடங்கினர் அதனால் பவுலிங் என்ற விளையாட்டு அமெரிக்க மக்களிடையே செல்வாக்கை இழந்தது இதனால் மக்களின் சமூக நடவடிக்கை தொடர்புகள் மறைய தொடங்கின காலப்போக்கில் சமூக தொடர்பு இல்லாத நிலையில் அரசியல் ஆர்வம் மக்களிடையே குறைந்தது மக்களாட்சியின் வலிமையை குறைக்கும் வகையில் மக்களின் அரசியல் ஆர்வமின்மை பெரிதானது மக்களாட்சி வலுவாக இருக்க வேண்டும் என்றால் மக்களிடையிலான சமூக தொடர்புகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை இந்நிகழ்வு உணர்த்தியது சமுதாய வாதம் கருத்து கான்செப்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சமுதாயவாதம் ஜான் ரால்ஸின் நீதி கோட்பாட்டை நிராகரிக்கின்றது சமுதாயவாதம் ஜான் ரால்ஸ் என்ற அறிஞரின் நீதி கோட்பாட்டை நிராகரிக்கின்றது நீதி என்பது உலகளாவியது அது மனிதனின் பகுத்தறிவில் உருவாகிறது ஒவ்வொரு சமுதாயமும் தனக்கென நீதி கோட்பாட்டை உருவாக்கி கொண்டுள்ளது மனிதனின் வாழ்க்கையில் சமுதாயம் இன்றியமையாதது சமுதாயத்தில் பொருத்தப்பட்ட மற்றும் அமைக்கப்பட்ட மனிதன் சுச்சுவேட்டட் அண்டு எம்பு மேன் என்ற கருத்து சமுதாயவாதத்தின் ஆணி வேறாக உள்ளது அதாவது பொருத்தப்பட்ட மற்றும் அமைக்கப்பட்ட மனிதன் என்ற கருத்து சமுதாயவாதத்தின் ஆணி வேறாக இடம்பெற்றுள்ளது அரசு மக்களுக்கு நேர்மறை உரிமைகளை வழங்கி பொதுநலனை மேம்படுத்த வேண்டும் மற்றும் பாதுகாக்க வேண்டும் என்றும் பாடுபடுகிறது சமுதாயவாதத்திற்கான மதிப்பீட்டு வினாக்கள் சமுதாயவாதத்தில் நேர்மறை உரிமைகள் எவ்வாறு செயல்படுகின்றன மனிதன் சமுதாயம் உரிமைகள் மற்றும் நீதி பற்றிய கோட்பாட்டின் வகைகள் யாவை சமுதாயவாதத்தின் தோற்றம் பற்றி விளக்குக சமுதாயவாதம் என்றால் பொருள் என்ன சமுதாயவாதத்தின் முக்கியத்துவம் யாவை சமுதாயவாதத்தின் நேர்மறை உரிமைகள் யாவை பின் நவீனத்துவம் போஸ்ட் மாடர்னிசம் பின் நவீனத்துவம் என்பது நவீனத்துவத்தை எதிர்த்து தோன்றிய ஒருங்கிணைந்த சில கருத்துக்களை பின் நவீனத்துவம் என்று அழைக்கின்றோம் நவீனத்துவத்தை எதிர்த்து தோன்றிய ஒருங்கிணைந்த சில கருத்துக்களையே பின் நவீனத்துவம் என்று அழைக்கின்றோம் நவீனத்துவத்தை ஆதரித்த அறிஞர்கள் கடவுள் இறந்துவிட்டார் அவரை நாம் கொன்றுவிட்டோம் கடவுள் இறந்துவிட்டார் அவரை நாம் கொன்றுவிட்டோம் என்று பிரடரிக் நீட்சே என்ற அறிஞர் மிக பிரபலமான கருத்தாக வெளியிட்டுள்ளார் அடுத்து வாசிப்பதற்கும் விளக்குவதற்கும் எழுதுவதற்குமான விதிகள் என்ற கோட்பாட்டை ஜாக் டெரிட்டா என்ற அறிஞர் உரைத்துள்ளார் இந்த தலைப்பில் பின் நவீனத்துவத்தை ஆதரித்த அறிஞர்கள் படரிக் நீட்ஸே ஜாக் டெரிட்டா அக்ஃபுகோ லிடாட் போன்றவர்கள் ஆவர் நவீனத்துவத்தின் அடிப்படைகள் அரசியல் கோட்பாட்டில் நவீனத்துவம் இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக ஆதிக்கம் செலுத்தி வந்தது பகுத்தறிவு பிரபஞ்சத்துவம் ஒற்றைக்காரணி உலக விளக்கமுறை ஆகியவை நவீனத்துவத்தின் முதுகெலும்பாக இருந்தன பின் நவீனத்துவம் மறுக்கும் கொள்கைகள் அதாவது நவீனத்துவம் எதையெல்லாம் உயர்த்தி பிடிக்கிறதோ அதையெல்லாம் பின் நவீனத்துவம் மறுக்கிறது அவையாவன பகுத்தறிவு பிரபஞ்சத்துவம் ஒற்றைக்காரணி விளக்கமுறை ஆகும் நவீனத்துவம் ஆதரிக்கும் கொள்கைகளாக உலகளாவிய முறை ஒற்றைக்காரணி உலக விளக்கமுறை ஆகியவற்றை காண்கின்றோம் நவீனத்துவம் ஆதரிக்கின்ற கருத்தை பின் நவீனத்துவம் நிராகரிக்கின்றது பின் நவீனத்துவம் இதை மறுக்கவும் செய்கிறது உலகத்தை விளக்க ஒரு காரணி போதாது பல காரணிகளால் தான் உலகத்தை விளக்க முடியும் என்று பின்நவீனத்துவம் கூறுகிறது கலாச்சாரம் மொழி மதம் அரசியல் கலாச்சாரம் மொழி மதம் அரசியல் பொருளாதாரம் போன்ற காரணிகளின் உதவியுடன் தான் உலகத்தை விளக்க முடியும் என்று பின்நவீனத்துவம் நவீனத்துவம் உரைக்கின்றது பின் நவீனத்துவம் குறித்த கார்ன்மாக்ஸின் கருத்துக்கள் மனித வாழ்க்கையின் அடிப்படை காரணி பொருளாதாரம் மனித வாழ்க்கையின் அடிப்படை காரணி பொருளாதாரம் என்று உலக புகழ்பெற்ற வாசகத்தை மார்க்ஸ் கூறியுள்ளார் தனி நீக்கிவிட்டால் உலக பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் என்றும் மார்க்ஸ் உரைக்கிறார் பின் நவீனத்துவம் குறித்து ஜெர்மானிய சிந்தனையாளரான பிரட்ரிக் ஹெகல் என்பவரின் கருத்து உலகத்தை ஆன்மா மூலமாக இவர் விவரிக்கிறார் பின் நவீனத்துவம் இது தவறு என்று கூறுகிறது உலகத்தை ஆன்மா மூலமாக ஃப்ரெட்ரிக் ஹெகல் விவரிப்பதை பின் நவீனத்துவம் தவறு என்று விவரிக்கிறது உண்மையில் ஒருமையில் இருப்பதில்லை அது பண்மையில் இருக்கின்றது உண்மை ஒருமையில் இருப்பதில்லை அது பண்மையில் இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலும் உண்மை என்ற ஒன்று இல்லை உண்மைகள்தான் உள்ளது என்றும் மேற்கண்ட அறிஞர் கூறியுள்ளார் எடுத்துக்காட்டாக ஒரு தலைவரையோ ஒரு வரலாற்று நிகழ்ச்சியையோ நாம் கூறலாம் எவ்வாறெனில் நாம் பார்க்கின்ற கண்ணோட்டத்தை பொறுத்து தலைவரும் வரலாற்று நிகழ்வும் மாறுபடும் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு தலைவரை பற்றியும் பலவித கருத்துக்கள் உள்ளன ஒரு சிலர் அந்த தலைவரை தீர்க்கதரசி என்று வர்ணிப்பர் அதே தலைவரை இன்னும் சிலர் அவரை வார்த்தை ஜாலம் மட்டுமே உள்ளவர் என்றும் விமர்சிப்பர் ஒரே தலைவர் நல்லவர் கெட்டவர் தூயவர் சுயநலவாதி என பல நிலைகளில் விமர்சிக்கப்படுகிறார் பார்ப்பவர் கண்களில்தான் உண்மை இருக்கிறதே தவிர கருப்பு வெள்ளை என்ற இரண்டு நிறங்களில்தான் உலகம் இருக்கிறது என்று கூற இயலாது இது முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய கருத்தாகும் ஒரு கோட்டில் கருப்பு வெள்ளையும் இரண்டு கடைசி புள்ளிகள் என்றால் இரண்டிற்கும் இடையில் இதர பல நிறங்களும் நிச்சயம் உள்ளன இது போலதான் மனித வாழ்க்கையும் உள்ளது உலகில் உண்மைகள் என்று எதுவும் கிடையாது விளக்கங்கள் மட்டுமே உள்ளன என்று பெட்ரிக் நீட்ஸே என்ற அறிஞர் உரைத்துள்ளார் பின் நவீனத்துவம் குறித்து பல்வேறு சிந்தனையாளர்களினுடைய கருத்து பின் நவீனத்துவம் பொதுவான உண்மை கிடையாது பின் நவீனத்துவம் பொதுவான உண்மை கிடையாது என்னுடைய உன்னுடைய உண்மைகள் மட்டுமே உள்ளன கடந்த காலம் கிடையாது எதிர்காலமும் கிடையாது நிகழ்காலம் மட்டுமே உள்ளது கடந்த காலமும் கிடையாது எதிர்காலமும் கிடையாது நிகழ்காலம் மட்டுமே உள்ளது டெரிட்டா என்பவரின் பின் நவீனத்துவ கருத்து டெரிட்டா என்பவரின் பின் நவீனத்துவ கருத்து டெரிட்டா ஒரு பிரெஞ்சு தத்துவ ஞானி இவர் பின் நவீனத்துவத்தை மிகவும் ஆதரித்தவர் தகர்ப்பமைப்பு அல்லது கட்டுடைத்தல் என்ற அணுகுமுறையை உரைகளின் பொருளை புரிந்து கொள்வதற்கு அவர் உருவாக்கினார் ஒவ்வொரு உரையிலும் பல பொருள்கள் உள்ளன மனிதனுடைய மொழி இன்னும் வளர்ச்சியடையவில்லை ஆகவே எழுத்தாளர்கள் தங்கள் எல்லா கருத்துக்களையும் உரை மூலம் புரிய வைக்க முடியாது உரையை படிப்பவர் ஒவ்வொருவரும் தனக்கு எந்த அளவுக்கு புரிந்ததோ அதை பொறுத்து தான் எடுத்துக்கொள்வர் என்று தகர்ப்பமைப்பு அல்லது கட்டுடைத்தல் என்ற அணுகுமுறையை உரைகளின் பொருளை புரிந்து கொள்வதற்கு ஜாக் டெரிட்டா அவர்கள் பயன்படுத்தியுள்ளார் பின் நவீனத்துவம் நவீனத்துவத்தின் ஒற்றுமை வேற்றுமைகள் ஒப்பீடு பின் நவீனத்துவம் நவீனத்துவத்தின் உலகளாவிய முறையை பின் நவீனத்துவம் நிராகரிக்கின்றது அதற்கு மாறாக தனித்துவத்தை அது ஆதரிக்கின்றது ஒரு முழு அமைப்பை விட அதனுடைய பகுதிகள் முக்கியம் என்றும் பின் நவீனத்துவம் கூறுகின்றது எதிர் திசையில் உள்ள நவீனத்துவம் உலகம் முழுமைக்குமான உரிமைகள் கோட்பாட்டை ஆதரித்தது பின் நவீனத்துவம் நவீனத்துவம் கூறியவற்றை மறுக்கின்றது பின் நவீனத்துவம் பெண்கள் மக்கள் போன்ற வஞ்சிக்கப்பட்ட தனித்துவமான குடிமக்களின் உரிமைகளுக்கு முக்கியத்துவம் தருகின்றது மாறாக நவீனத்துவம் அமைப்பு ரீதியான மாற்றங்களுக்கு முக்கியத்துவம் தருகின்றது பின் நவீனத்துவம் குறிப்பிட்ட சமூக குழுக்களின் மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் தருகின்றது மாறாக நவீனத்துவம் உலகளாவிய மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமே முக்கியத்துவம் தருகின்றது பின் நவீனத்துவத்தை பல்வேறு சிந்தனையாளர்களும் அறிஞர்களும் விமர்சித்துள்ளனர் நவீனத்துவத்தின் கலாச்சார காலம் முடிந்து என் காலம் டிஜிட்டல் யுகம் நவீனத்துவத்தில் உருவாகியுள்ளது என்று ஆலன் கிர்பி என்ற அறிஞர் கூறியுள்ளார் இவ்வாறாக நவீனத்துவமும் பின் நவீனத்துவமும் ஒப்பீடு செய்யப்பட்டு அவற்றிற்கிடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் தெளிவாக அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன இவற்றிற்கான மதிப்பீட்டு வினாக்கள் நவீனத்துவம் என்றால் என்ன பின் நவீனத்துவம் என்றால் என்ன பின் நவீனத்துவம் குறித்து சிந்தனையாளர்களின் கருத்துக்கள் யாவை நவீனத்துவம் மற்றும் பின் வேற்றுமைகள் யாவை இத்துடன் இந்த பகுதிக்கான மதிப்பீடு நிறைவு செய்யப்படுகிறது சுற்றுச்சூழலியம் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கொண்டு நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கொண்டு வந்த முன்னேற்றம் நமது புவியின் சுற்றுச்சூழலை அளித்து வருகிறது இவை மூன்று முக்கிய காரணிகளாக பார்க்கப்படுகிறது முதலாவது ஓசோன் அழிதல் பருவநிலை மாற்றம் அமிலமலை போன்றவை சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் நம்மை மிகவும் அச்சுறுத்தத்தக்கவையாக உள்ளன சுற்றுச்சூழலியம் என்பது இயற்கையை அளிக்கும் முன்னேற்றத்திற்கு எதிரான இயக்கம் மற்றும் கொள்கைக்கு சுற்றுச்சூழலியம் என்று பெயராகும் இயற்கையை அளிக்கும் முன்னேற்றத்திற்கு எதிரான இயக்கம் மற்றும் கொள்கைக்கு சுற்றுச்சூழலியம் என்று பெயராகும் அகண்ட பிரபஞ்சத்தில் பூமியில் மட்டுமே நாம் வசிக்க முடியும் ஆகவே புவியை காப்பாற்றுவது மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஆழ மற்றும் மேலோட்டமான சூழலியல் என்ற இரண்டு கருத்துக்கள் விவாதிக்கப்படுகிறது ஒன்று தத்துவ விவாதம் மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் வளர்ச்சிக்கும் சூழ்நிலைக்கும் இடையில் உள்ள தொடர்புகளைப் பற்றி இவ்விவாதம் விரிவாக நடைபெறுகின்றது முதலில் ஆழ சூழலியல் அடுத்து மேலோட்டமான சூழலியல் என்ற இரண்டு தலைப்புகளில் பார்க்கப்படுகிறது மேலோட்டமான சூழலியல் மனிதனை முன்னிறுத்தி பயனுள்ள காட்சியாக இயற்கையை அணுகும் கொள்கைக்கு மேலோட்டமான சூழலியல் என்று பெயராகும் மேலோட்டமான சூழலியல் கோட்பாட்டை ஆதரித்தவர் அந்தோனி வெஸ்டன் என்பவராவார் மனிதனுக்கும் இந்த உலகின் முதன்மையான இடத்தை இக்கோட்பாடு வழங்குகிறது மனிதனுக்கு இந்த உலகில் முதன்மையான கோட்பாட்டை மேலோட்டமான சூழலியல் வழங்குகிறது எல்லா உயிர்களும் இயற்கை செல்வங்களும் மனித வாழ்விற்காகவே படைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தொழில்நுட்ப தீர்வுகளை இக்கோட்பாடு ஆதரிக்கின்றது இயற்கை மாசுபடுவதை தடுப்பதற்கு மாற்று எரிசக்திகளை உருவாக்க வேண்டும் அவை பயன்பாட்டை குறைத்தல் மறுபயன்பாடு மறுசுழற்சி ஆகியவை பயன்பாட்டை குறைத்தல் ரெடியூஸ்டு மறுபயன்பாடு பயன்பாடு ரீயூஸ் மறுசுழற்சி ரீசைக்கிள் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று ஆறுகளை உள்ளடக்கியதாகும் ஆழச்சூழலியல் சுற்றுச்சூழலியம் இக்கோட்பாட்டை வலியுறுத்தியவர்கள் ஆர் நேயஸ் என்பவராவார் இவரோடு மட்டுமல்லாமல் மகாத்மா காந்தி ரசேல் கார்சன் ஆகியோரும் ஆழச்சூழலியலை வலியுறுத்தியுள்ளனர் ஆழச்சூழலியல் கோட்பாடு என்பது புவிக்கோள் மூன்று வகைப்படும் அவற்றில் முதல் வகை மனிதர்கள் இரண்டாவது வகை மற்ற உயிரினங்கள் மூன்றாவது வகை உயிரற்ற பொருட்கள் மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் உயிரற்ற பொருட்கள் இது மனித இனத்தை முன்னிறுத்துவதை கைவிட வேண்டும் என்று ஆழச்சூழலியல் கோட்பாடு வலியுறுத்துகிறது எல்லா உயிர்களுக்கும் சமமான முக்கியத்துவத்தை பெற்றுத்தருகிறது பயோ சென்ட்ரிக் ஈக்குவாலிட்டி என்கின்ற கருத்தை முன்னிறுத்துகின்றது இயற்கையை கவனத்துடன் பயன்படுத்தி மனிதர்கள் வாழ வேண்டும் பல்லுயிர்களை பாதுகாக்க வேண்டும் மக்கள் தொகை பூமியில் கட்டுப்படுத்த வேண்டும் போன்ற கோட்பாடுகளை கொண்டுள்ளது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய மிக அத்தியாவசியமான பணிகள் தொழில்நுட்பம் பொருளாதாரம் அரசியல் ஆகியவற்றை உடனடியாக மாற்ற வேண்டும் மனிதர்கள் இயற்கையான நபர்கள் ஆவர் நமது நுகர்வு கலாச்சாரத்தை நாம் மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும் நமது சூழலியல் தடம் குறைக்கப்பட வேண்டும் இயற்கையை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதும் இங்கே முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது இந்தியாவின் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் இந்தியாவின் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் முழுவதும் பல்வேறு எதிர்ப்பு போராட்டங்கள் தோன்றியுள்ளன உலகம் முழுவதும் பல்வேறு எதிர்ப்பு போராட்டங்கள் தோன்றியுள்ளன அதே போல நமது நாட்டிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கங்கள் செம்மையாக செயல்படுகின்றன அவற்றில் நான்கு முக்கிய இயக்கங்களை மட்டும் நாம் இங்கே காண்போம் முதலாவது இயக்கம் பீஸ் இயக்கம் இது ராஜஸ்தான் மாநிலத்தில் தார் பாலைவன பகுதியில் தோன்றியது பீஸ்ணவ் என்ற இந்தி சொல்லுக்கு இருபத்தி ஒன்பது என்று பொருள் அதாவது இருபத்தி ஒன்பது தலையாய கொள்கைகளை கொண்டு பீஷ்ணவ் இயக்கம் இயங்குகிறது இது அம்ரிதா தேவி என்னும் ஒரு பெண்மணியின் உயிர் தியாகத்தால் உருவாக்கப்பட்டது அவரைத் தொடர்ந்து முன்னூற்று அறுபத்தி மூன்று பேர் உயிர் தியாகம் செய்து பீஷ்ணவ் இயக்கத்தை தொடங்கினர் இந்தியாவின் முதல் சுற்றுச்சூழல் இயக்கமாக இது பார்க்கப்படுகிறது அடுத்து சிப்கோ இயக்கம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் இவ்வியக்கம் தொடங்கப்பட்டது சிப்கோ என்ற வார்த்தைக்கு கட்டிப்பிடி என்று பொருள் சிப்கோ இயக்கம் தன்னுடைய பணியை அலக்னந்தா பள்ளத்தாக்கில் தொடங்கியது இது வனப்பகுதிகளை காப்பதற்காக சந்திப் பிரசாத் பட் மற்றும் புகழ்பெற்ற சுற்றுச்சூழல் ஆர்வலரான சுந்தர்லால் பகுகுணா இவர்களின் தலைமையில் பல்வேறு பெண்களின் போராட்டமாக உதயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் சிப்கோ இயக்கத்தின் பயன்பாட்டின் காரணமாக இமயமலையில் மரம் வெட்டுவதை இந்திய அரசாங்கம் தடை செய்தது சிப்கோ இயக்கம் பெண்ணியம் காந்தியம் சுற்றுச்சூழலியம் என்ற மூன்று அடிப்படை கோட்பாடுகளுடன் இயங்குகிறது அப்பிக்கோ இயக்கம் அப்பிக்கோ இயக்கம் கர்நாடக மாநிலத்தில் உத்தர கன்னட மாவட்டத்தில் உதயமானது அப்பிக்கோ என்ற கன்னட வார்த்தைக்கு கட்டிக்கோ என்று பொருள் இது மூன்று நோக்கங்களைக் கொண்டு இயங்குகிறது இறுதியாக அமைதி பள்ளத்தாக்கு பாதுகாப்பு இயக்கம் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் பசுமை மாறா காடுகளை கொண்டு அமைதி பள்ளத்தாக்கு இயக்கம் இயங்குகிறது மகாபாரதத்தில் பாண்டவர்களின் மனைவியான திரௌபதிக்கு சைரந்திரி என்று ஒரு பெயர் உண்டு அந்த பெயரை கொண்டு சைரந்திரி வனம் என்று இது கேரளாவில் அழைக்கப்பட்டது ஆங்கிலேயர் காலத்தில் சிங்கவால் குரங்குகள் இப்பகுதியில் மிக அதிகமாக இருந்ததால் அதன் பெயரான மகாக்கா சைலேனஸ் என்ற பெயரிலிருந்து சைலண்ட் வேலி என்ற பெயரை சூட்டினர் இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இப்பகுதியை தேசிய பூங்காவாக அறிவித்தது அமைதி பள்ளத்தாக்கு பாதுகாப்பு இயக்கமானது இருபதாம் நூற்றாண்டின் இந்தியாவின் சிறந்த சுற்றுச்சூழல் இயக்கமாக பார்க்கப்படுகிறது இப்பாடப்பகுதியின் துவக்கத்தில் பின் என்பது என்னவென்று பார்த்தோம் நவீனத்துவத்தை எதிர்த்து தோன்றிய ஒருங்கிணைந்த சில கருத்துக்களை பின் நவீனத்துவம் என்று கூறினார்கள் கடவுள் இறந்து விட்டார் அவரை நாம் கொன்றுவிட்டோம் என்ற பிரெட்ரிக் நீட்சே என்ற அறிஞரின் கூற்றிலிருந்து பார்த்தோம் அடுத்து வாசிப்பதற்கும் விளக்குவதற்கும் எழுதுவதற்குமான விதிகள் என்று ஜாக் டெரிட்டா என்பவரின் கூற்றையும் பார்த்தோம் பின் நவீனத்துவத்தை ஆதரித்த அறிஞர்களாக பிரடரிக் நீட்ஸே ஜாக் டெரிட்டா ஃபுகோ லிடாக் போன்றவரின் பெயரையும் கருத்தையும் பார்த்தோம் நவீனத்துவத்தின் அடிப்படைகள் என்ன அவை எங்கிருந்து எவ்வளவு காலம் நீடித்தது என்பதில் பகுத்தறிவு பிரபஞ்சத்துவம் ஒற்றைக்காரணி உலக விளக்கமுறை ஆகியவற்றை பார்த்தோம் அவற்றிற்கு நேரெதிராக பின் நவீனத்துவம் அவற்றை மறுப்பதையும் நாம் தெளிவாக பார்த்தோம் பின் நவீனத்துவம் எதையெல்லாம் முக்கிய காரணியாக பார்த்தது என்றால் ஒரே காரணி என்கிற கருத்திலிருந்து மாறுபட்டு பல காரணியை உள்ளடக்கியது என்ற கருத்தை முன்வைத்தது இப்பகுதிக்கான வினாக்கள் புவிக்கோளின் மூன்று அங்கங்கள் யாவை இயற்கையான நபர்கள் என்று யாரை அழைக்கின்றோம் பீஸ்னவ் என்றால் என்ன இத்துடன் இப்பகுதியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்